ஹலோ எவ்ரிபடி, இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துலேயே இருக்கிற மிஸ்டீரியஸான ஒரு இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்முடா ட்ரையாங்கிள் அப்படிங்கிற ஒரு இடம் தான். இந்த இடத்துக்கு போனவங்க யாருமே வந்து இது வரைக்கும் உயிரோடு வந்தது கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே போன பிளேன்ஸு, ஷிப்ஸு, இது வந்து 15th century போன வருஷம் வரைக்கும் நிறையா ஷிப்ஸு, பெயின்ஸ்லாம் வந்து காணாமல் போயிருக்கு. ஆனால் எதுவுமே இன்னும் வந்து திரும்பினது கிடையாது. இந்த மிஸ்ட்ரியை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு, இந்த சம்பவம் வந்து எப்போ வந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து முதல்ல பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இது வந்து சால்வ்டு ஆணுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த பர்முடா ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது என்னான்னு பார்த்தீங்கன்னா, அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கிற ஒரு இடம். அது வந்து மூணு இடத்த வந்து சேர்க்குற இடம் தான் வந்து பர்முடா ட்ரையாங்கிள் அப்படிங்கிற ஒரு விஷயம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பியூட்டரக்கோ, அப்புறம் பர்முடா, அப்புறம் ஃப்ளோரிடா, இந்த மூணு இடத்தையும் ஜாயின் பண்ணால் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வரும். அதை தான் வந்து பர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை அந்த கார்கோ ஷிப்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இந்த வழியாக தான் அதிகமாக போயிட்டு இருந்துச்சான். ஸோ இந்த சம்பவம் எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டபர் கொலம்பஸ், அதாவது வந்து 15th century ஆரம்பிக்குது. கொலம்பஸ் உங்களுக்கே தெரியும், அவர் என்ன செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்முடா ட்ரையாங்கிள் வழியாக போகக்குள்ள அவர் வந்து ஒரு தீப்பந்தத்தை பார்க்குறாரு. ஒரு ஃபயர் மாதிரி இருக்கிற ஒன்று வந்து வானத்துலேருந்து வந்து அந்த பர்முடா ட்ரையாங்கிள் கிட்ட விழுகிறத வந்து இவர் பார்க்குறாரு. இதை வந்து இவர் வந்து அவர் நாவலில் வந்து எழுதியிருக்காரு. ஸோ வந்து இப்படி தான் வந்து இது ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டுச்சு. ஆனால் மக்கள்லாம் வந்து இதெல்லாம் வந்து அப்போ அவ்வளோ பெருசாக வந்து எடுத்துக்கல. ஸோ அடுத்ததாக எந்த சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து இதுக்கு இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் தான் அந்த பர்முடா ட்ரையாங்கிள் வந்து இவ்வளோ பெரிய வந்து மிஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. December 5, 1872 இந்த மேரி செஸ்லி அப்படிங்கிற வந்து கப்பல் வந்து ஹார்பர்லேருந்து நியூயார்க்லேருந்து வந்து இட்டாலிக்கு வந்து புறப்பட்டுருக்கு. ஸோ அப்போ வந்து புறப்படக்குள்ளே எல்லா சிக்னல்லும் எல்லாம் வந்து நல்லா தான் இருந்திருக்கு. அப்போ வந்து இது கிளம்பி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமே சிக்னல் லாஸ் ஆகி ஃபுல்லாக கட் ஆகிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியவே இல்லை. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்முடா ட்ரையாங்கிள் அவங்க வந்து ரீச் பண்ணாங்கள்ல, அந்த ரீச் பண்ண அப்பையிலேருந்து வந்து சிக்னல் வந்து கட் ஆகிருக்கு. அது எதனாலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்போ வந்து புரியவே கிடல. ரெஸ்கியூ டீம் அனுப்பி தேடிருக்காங்க, ஆனால் வந்து அந்த கப்பல் வந்து கிடைக்கவே இல்லை. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து போய் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ரெஸ்கியூ டீம் போய் பார்த்துருக்காங்க. அங்கே வந்து கப்பல் அப்படியே இருந்துச்சான், ஆனால் அங்கே உள்ள 11 பேரும் காணுமா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரில. ஆனால் அங்கே உள்ள ஃபுட்ஸு, அதுக்கப்புறம் சரக்கு ஏற்றிட்டு போனாங்கள்ல, அந்த கார்கோ ப்ரிஷியஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சான். ஆனால் வந்து அந்த பீப்புள்ஸ் மட்டும் காணுமா. இதுலேருந்து தான் அந்த பர்முடா ட்ரையாங்கிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சீரியஸாகவே ஆரம்பிக்குது. இதுதான் அடுத்த சம்பவம். அடுத்ததான் என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்எஸ் சைக்ளோப்ஸ் அப்படிங்கிற வந்து ஒரு யூஎஸ் ஆர்மி கப்பல் வந்து காணாமல் போனது தான் எல்லாரையும் இன்னும் சுவாரஸ்யமாக அந்த பர்முடா ட்ரையாங்கிளை வந்து பக்கத்து திருப்புனுச்சு. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். யூஎஸ் சைக்ளோப்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கப்பல். அங்கே வந்து 300க்கும் மேற்பட்ட பேர் வந்து, கரெக்டாக சொல்லணுன்னா 309 பேர் வந்து இந்த ஷிப்பில் ஏறி பயணம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆரம்பத்தில் முன்னாடி ஏற்பட்ட மாதிரி தான் இந்த கப்பல் வந்து நல்லா தான் இருந்திருக்கு. கொஞ்சம் தூரம் போனக்குள்ளே அந்த கேப்டனும் சொல்லியிருக்காரு. கேப்டன் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெதர் கண்டிஷன்லாம் நல்லா இருக்குப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேஸுக்கு தகவல் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து போயிட்டே இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் சென்று ஃபுல்லாகவே சிக்னல் கட் ஆகிடுச்சான். கட் ஆன தூரம் என்ன அப்படின்னு தெரியல. கரெக்டாக அது கட்டான இடம் நீங்கள் நினச்ச மாதிரி பர்முடா ட்ரையாங்கிள், அங்கே தான் வந்து அது வந்து கட் ஆகணுச்சான். ஸோ ரெஸ்கியூ டீம் போன ஏதாவது கப்பல் கிடச்சிச்சு. ஆனால் வந்து இந்த சைக்ளோப்ஸ் கப்பலில் வந்து எவ்வளோ தேடியும் வந்து அவங்களால கண்டே பிடிக்க முடியல. அந்த 309 பீப்புள்ஸும் என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் நிறைய கேஸ் இன்வெஸ்டிகேஷன், அந்த வந்து காணாமல் போன பீப்புள்ஸோட குடும்பங்கள் எல்லாம் வந்து கேஸ் போட்டு இந்த மாதிரி பார்க்கக்குள்ள என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் தீவிரமாக தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் கடைசியில் ஏமாற்றம்தான், அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் தெரியவே இல்லை. ஸோ இதுதான் வந்து மூணாவது சம்பவம். ஸோ அடுத்ததாக என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் 19 அப்படின்னு சொல்லக்கூடிய பாம்லாம் போடுவாங்களே அந்த காலத்தில், பாம் போடுறதுக்குன்னு யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ளைட்டு, அந்த ஃப்ளைட்டு வந்து 5 ஃப்ளைட்டு வந்து காணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த 5 ஃப்ளைட்டோட கேப்டன் பார்த்தீங்கன்னா டெய்லர், அவர் வந்து கடைசியாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி நாங்கள் கிளம்பிட்டோம், நல்லா தான் இருக்குது சிங்கிள், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கிளம்பியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பாதி வழியிலே இதுவும் வந்து கரெக்டாக அந்த பர்முடா ட்ரையாங்கிள் இருக்கிற இடத்துல வந்து கரெக்டாக சிக்னல் கட் ஆகிடுச்சு. அங்கே உள்ளவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. ரெஸ்கியூ டீம் வேறு அனுப்பியிருக்காங்க, அந்த ரெஸ்கியூ டீமும் சேர்ந்து காணப்பிடிச்சான். ஸோ பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய சம்பவங்கள் நடந்திருக்கு பர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல.
நான் சொன்ன சம்பவம்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதுதான். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான சம்பவம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்குள்ள நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய தேரீஸை பற்றி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டெவில்ஸ் ட்ரையாங்கிள், இங்கே வந்து சாத்தான் இருக்குது அதனால தான் வந்து அவங்க எல்லாம் காண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து பைரட்ஸ் கொள்ளைக்காரங்க வந்து இவங்களை வந்து கொள்ளையடிச்சு போகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சில பேர் வந்து ஆர்கனைசேஷன், ஒரு தீவிர இயக்கம் வந்து அந்த இடத்துல இருக்குது, அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க எல்லாரையும் கடத்தி கொண்டு போயிடுறாங்க, எல்லாத்தையும் அபகரிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, அதனால் அந்த திசை காட்டி வந்து மாறுறதுனால அவங்க வந்து வழி தவறி போய் வந்து இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஆக்டோபஸ் இருக்குது அந்த இடத்துல, அந்த ஆக்டோபஸ் தான் காரணம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு தேர் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேவ்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து அது அப்படியே வந்து முழுகிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து அங்கே உள்ளவங்கலாம் சொல்கிறாங்க. சயின்டிஸ்ட் நிறைய பேர் இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதோட முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பை.